அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோன்னா செல்வத்தை அள்ளித்தரும் கோ பூஜை எப்படி முறையாக செய்யணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் கோமாதா சிலையை எந்த திசையில் வைக்கணும் அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாம் வந்து வெளியில் நடந்து செல்லும்போது ஒரு பசுவனை பார்த்தோன்னா சிலர் தொட்டு வணங்குவதை நம்ம பார்த்துருப்போம் இதற்கான காரணம் என்னென்னா பசு எப்போதும் மகாலட்சுமி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால தான் புதுமண புகுவிழா போது முதல்ல வீட்டுக்குள்ளே பசுவனை வர வச்சு பூஜை செய்கிறாங்க பசு நம்ம வீட்டுக்கு நுழைவது வந்து மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு நுழைவதற்கு சமம் இவ்வாறு தெய்வாம்சம் பொருந்திய கோமாதாவை எப்படி வழிபட்டால் நன்மை உண்டாகும் அப்படின்றத தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் கோமாஸ் மாதாவோட உடல் முழுவதும் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் குடிக்கொண்டிருப்பதாக நமது புராணங்கள் வந்து சொல்லுகிறது அவ்வகையில் கோமாதாவின் பின்புறத்தில் தான் மகாலட்சுமிட இடம் இருக் இருக்கிறதா கருதப்படுகிறது இதற்கு காரணமாக அனைவரும் பசுவை பார்த்தோன்னா அதனோட பின்பக்கத்தில் தான் தொட்டு வணங்குவாங்க பசுவோட எந்த பகுதியில் தொட்டு வணங்கினாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் கோமாதாவை தொடர்ந்து வணங்கிட்டு வந்தாலே போதும் நமது பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் எப்போதும் செல்வ செழிப்பு கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிலச்சிருக்கும் இவ்வாறு செல்வ வளங்களை அள்ளித்தரும் கோ பூஜை வந்து நமது வீட்லேயோ அல்லது கோவில்களிலோ செய்கிறது வந்து மிகவும் சிறந்தது பூஜை வழிபாடு முறை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில் கோமாதா பூஜை செய்வது வந்து அனைத்து வளங்களையும் அள்ளித்தரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுவுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுப்பது பித்ரு தோஷத்தை நீக்கி நமக்கு எந்த அளவுக்கு நன்மை அளிக்குதோ அதே போல பசுவை வந்து நம்ம குழந்தையா பாவிச்சு அதுக்கு அருகம்புல் வாங்கி கொடுப்பது நமக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செஞ்சு பல புண்ணியங்களை நமக்கு கொடுக்கும் அதுக்காக பசுவை நம்ம வந்து வெளியில் தேடணும்னு அவசியம் இருக்காது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே கோபூஜை நடக்கும் அதுலேயும் குறி குறிப்பாக மகாலட்சுமி அம்மாவுக்குன்னு இருக்க லக்ஷ்மி கோயிலில் போனீங்கன்னா கண்டிப்பாக கோ பூஜை நடக்கும் அங்கே போய்ட்டு பசுவுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் வந்து வெள்ளியோ தங்கமோ அல்லது பித்தளையிலையோ இருக்கிற வந்து கோமாதாவை வந்து வீட்டில் வாங்கி வைக்கலாம் பசுவும் கண்ணு குட்டியும் இருக்கிற மாதிரி சிலை வந்து கடைங்களில் இருக்குது அதை வாங்கி வச்சு அதுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் நீரால் அபிஷேகம் செஞ்சு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சி ஓம்ன்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொ சொல்லிவிட்டு கோமாதாவை மனசார வேண்டிக்கிட்டா உங்களுக்கு வேண்டிய வரங்களை வந்து கோமாதா அள்ளி தருவாங்க ஒரு சிலருக்கு இந்த கோமாதா சிலையை வந்து நம்மளோட பூஜா அறையில் எந்த திசையில் வைக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் கோமாதாவோட சிலை வந்து அவங்களோட முகம் வந்து எப்பொழுதும் பூஜா அறையோட மேற்கு திசையை நோக்கி இருக்கணும் அதனோட வால் பக்கம் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும் இப்படி வச்சு பூஜை செஞ்சால் வீட்டுக்கு பல விசேஷ பலன்கள் வந்து கிடைக்கும் அதே போல் கோ பூஜை செய்வதற்கு சிறந்த தினம் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இந்த பூஜையை நம்ம செய்கிறதுனால நல்ல பலன் பெற முடியும் நமது தலைமுறைகள் வந்து தழைத்து வளர மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து கோ பூஜை வந்து தவறாமல் செய்யலாம் எப்போவும் நீங்கள் பசுவை பார்த்தீங்கன்னா அதை தொட்டு வணங்கி அதுக்கு வந்து வாழைப்பழமோ இல்லைன்னா சப்பாத்தியோ இல்லை வேறு ஏதாவது அகத்திக்கீரை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து உங்களுக்கு புண்ணியம் சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்